ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஃப்ரைடே. ஸோ ஆடி மாதத்தோட ரெண்டாவது வெள்ளிக்கிழமை தான். ஸோ ஆல்ரெடி நான் ஆடி மாதத்தோட ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை அண்ட் ஆடி மாதத்தோட அமாவாசை அண்ட் ஆடி பூரம் மூணுமே வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் போய் நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இன்றைக்கி என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி செகண்ட் ஃப்ரைடே இல்லையா? ஸோ இன்றைக்கி பூஜை பண்ணிவிட்டு டெம்பிளுக்கு எங்கன்னா போகலாம் அப்படின் தான் டிசைட் பண்ணேன். அண்ட் என் கூட யாரெல்லாம் வராங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் கூட யாரெல்லாம் டெம்பிளுக்கு வராங்க அண்ட் நான் எந்தெந்த டெம்பிளுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்கன்னா, மார்னிங்கேருந்து வீடெல்லாம் பெருக்கி துடைச்சி டிஃபன் செஞ்சுட்டு நார்மல் மார்னிங்கே பூஜை பண்ணிட்டேன். எப்பவுமே நான் ஈவினிங் தான் பண்ணுவேன், மார்னிங்கெல்லாம் வேலை சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஈவினிங் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி கோயிலுக்கு போகலாம், வயலில் எதுவும் இருக்குல்ல, ஹஸ்பண்டும் காத்தாலே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங்கே நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பூஜை பண்ணியாச்சு. ஸோ பூஜை பண்ணுறதெல்லாம் நார்மலாக எல்லா வ்ளாக்லேயும் அந்த பூஜை பண்ணுறதா இருக்குது, உங்களுக்கு பேஜாரிடன்னு சொல்லிட்டு நான் பூஜை பண்ணிவிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். வீட்டில் பூஜைலாம் முடிச்சுட்டு நானும் என் கசின் சிஸ்டரும் மீன்ஸ் எங்கள் சிட்டி பொண்ணு, ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் இங்கேருந்து எங்கள் மம்மி வீட்டுக்கு கிளம்பிட்டோம், நான் எங்கள் வீட்டாண்டேருந்து. ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் இருக்கிறது. சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அக்காவும் ரெண்டு பேரும் எங்கள் மம்மி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அங்கே போய் எங்கள் மம்மியே, என் அக்காவை, என் தங்கச்சியே, அப்புறம் என் அக்கா பசங்க ரெண்டு பேரும் இட்டுக்குன்னு நாங்கள் அப்படியே மெட்ரோ ஏறி கோயிலுக்கு போயின்னு இருக்கோம். இப்போ எந்த கோயிலுக்கு போயின்னு இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பன்சங்கரி கோயிலுக்கு தான். ஸோ நாங்கள் இவ்வளோ பேர் தான் போனது. சரி ஒண்டியாலாம் போனால் போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் லீவ் இருந்துச்சு, அம்மா டியூட்டிக்கு போகிறாங்க. ஸோ அவங்களும் இட்டுன்னு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எங்கேயுமே வெளியே வர மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களும் இட்டுன்னு போகலான்னு சொல்லிட்டு அம்மாவே இட்டுன்னு கிளம்பி நாங்கள் கோயில்கிட்ட வந்துட்டோம். ஸோ இதுதான் அந்த கோயில். அண்ட் இங்கே நிறைய பேர் வருவாங்க, எங்கே இருக்கிற ஜனமும் வருவாங்க. நான் வந்து இந்த சாமிக்கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அந்த வேண்டுதலுக்காக நான் 9 வாரம் வழுக்கு போட்டேன், எலும்பிச்சு போல வழுக்கு. ஸோ அந்த வேண்டுதல் எனக்கு ரொம்ப நல்லா நிறைவேறிச்சு. நான் வேண்டி ஒரு 9 வாரம் வழுக்கு போட்டதுமே எனக்கு அது பலன் கிடச்சிருச்சு. உங்களுக்கும் எதுனா வேண்டுதல் இருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் இந்த சாமிக்கிட்ட வந்து வேண்டுதல் வைங்க, எலும்பிச்சு பழ வழுக்கு போடுங்க. இந்த சாமிக்கு எலும்பிச்சு பழ வழுக்கு போடுறது அவ்வளோ சேஷ்டம். காத்தால 10:30 to 12 வரைக்கும் போடுவாங்க, அவ்வளோ ஜனம் இருப்பாங்க, நம்மளுக்கு நிற்கிறது கூட இடம் இருக்காது. ஸோ அதுக்கு தனியாக விடுவாங்க, சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு தனியாக விடுவாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், நாங்கள் போன டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா மத்தியானம் 1:30 to 2:00 ஆகிட்டு இருந்துச்சு. அப்போவே அவ்வளோ ஜனம் இருந்தாங்க. என் அக்கா பசங்க ரெண்டு பேரும் உண்டியில் காசு போடுறதுக்கு அவங்க அம்மாக்கிட்ட அடம் பண்ணி காசு வாங்கினுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜனம் இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் பாருங்கள். இத்தினிக்கும் 2 மணி டைமு, இப்போவே அவ்வளோ ரஷ்ஷாக இருக்குது. இன்னும் மார்னிங் வந்து நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் எவ்வளோ ரஷ்ஷாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த கோயிலில் எந்தெந்த சாமி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போகும்போதே பிள்ளையார் இருக்கார், இதுதான் மூலஸ்தானம். ஸோ இந்த இதில் தான் மூலஸ்தானத்தில் தான் பன்சங்கரி அம்மா இருக்கிறது. அதுக்கு நெக்ஸ்ட்டு சிவன் இருக்கார். இந்த இதில் இது 3 சாமி தான் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு சாமி இருக்குது, நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். அண்ட் இங்கே மெயினாக வீடியோ ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. ஸோ நான் வீடியோ எடுத்துன்னு போகும்போது என்ன ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க, இருந்தாலும் வீடியோ ஆனில் இருக்கிறது எனக்கே தெரியாது. சரின்னு சொல்லிட்டு நம்ம சாமி கும்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாமி கும்பிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கே தெரியாமல் வீடியோ ஆகிருக்கிறது இது. ஸோ அந்த வீடியோ நான் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, முடிஞ்சவளோ நான் முடிஞ்சவளோ வீடியோ எடுக்கல, சாரி. நான் அது எனக்கே தெரியாமல் வீடியோ ஆனதுனால நான் அந்த வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன். அங்கே ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறாரு, அவங்க திட்டின்னுக்குறாங்க ஃபோட்டோலாம் எடுக்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா சாமி பார்த்தீங்கன்னா சாமி வேண்டிக்கோங்க, உங்களுக்காக நானும் சாமிக்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் இல்லை சிவன் இருக்குது அப்படின்ட்டு, இதுதான் அந்த சிவன். அண்ட் இது முடிச்சிக்கின்னு வெளியே வந்தால் ரைட் சைடில் இன்னொரு சாமி இருக்குது, அண்ட் அந்த சாமி தான் இது. இந்த சாமிக்கு நல்லபடியாக தர்சனம் ஆச்சு, அர்ச்சனை பண்ணியிருந்தாங்க, அர்ச்சனை பண்ணி வச்சு நாங்கள் எலுமிச்சு பழம் கொடுத்து வச்சுக்கின்னு நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தோம். அண்ட் இங்கே மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரி ஃப்ரைடே அன்னதானம் பண்ணுவாங்க, பட் இந்த வாரம் நாங்கள் லேட் ஆகிடுச்சு போனது. ஸோ அதனால் ஒரு பொங்கல் மட்டும்தான் எங்களுக்கு எடுத்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே பிரசாதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னொரு கோயிலுக்கு போகிறோம், அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன்.
அண்ட் அதை முடிச்சுக்கின்னு எங்கே போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லேஸ்வரம்ல இருக்கிற கங்கம்மா டெம்பிள் தான். ஸோ எனக்கு இந்த கோயில் ரொம்பவே பிடிக்கும். மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு வாரமாக மிஸ் பண்ண மாட்டேன், வார வாரம் போவேன். எதுக்காக போவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கோவர் கட்டுவாங்க, அதுக்காகவே போவேன் நான் அந்த கோவர் கட்டிக்கணுன்றதுக்காக. ஸோ இதோட வளாக் பாருங்கள், நல்லாயிருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த டெம்பிள். அண்ட் இதுதான் மூலஸ்தானம், உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் சாமிக்கு அலங்காரம் என்ன அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அண்ட் இன்னைக்கு என்ன அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து அம்மன் பால் கொடுக்குற மாதிரி பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிச்சு. ஸோ இந்த கோயிலுக்கு போய் போனால் ஒரு வாட்டி போனால் போகணுன்னு தோணுனே இருக்கும். ஸோ நீங்கள் எங்கன்னா பெங்களூரில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை விசிட் பண்ணுங்கள். அந்த கிளாஸில் இந்த சாமி பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த சாமி பார்த்து நின்றுன்னு பார்த்துனே இருக்கலாம் போல் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த சாமி. அண்ட் இப்போ நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டு சாமி இப்போ தரிசனம்லாம் பண்ணிவிட்டு நான் வந்து இங்கே உட்காந்துன்னு இருக்கோம். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா கோர் கட்டிக்கிறதுக்காக நான் வார வாரம் வருவேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் இங்கே உட்காந்துன்னு இருக்கோம். அண்ட் அந்த கவர் எப்படி கட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட ரொம்ப இருக்கும் அந்த கவர், அந்த கவர் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு சாமிக்கிட்ட மூலஸ்தானத்தில் வச்சு பூஜை பண்ணிவிடுவாங்க. அங்கே பூஜை முடிச்சதுமே இங்கே சிலை இருக்கு இல்லையா இந்த சாமிக்கிட்ட எடுத்து வந்து ஒரு வாட்டி பூஜை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அந்த சாமிக்கு தான் கட்டுவாங்க கவர். அந்த சாமி கட்டிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆன மூணு பொண்ணுங்களுக்கு மடி ரொப்பி ப்ளவுஸ் பீஸு வலியில் இதெல்லாம் கொடுத்து ஒரு புடவை கொடுப்பாங்க. கொடுத்து அவங்களை கட்டின பேருக்கு இருக்கிற ஜனத்துக்கெல்லாம் கட்டுவாங்க. ஸோ அதை எப்படி செய்கிறாங்கன்னு பாருங்கள்.
அண்ட் எஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க அவங்க எந்த மாதிரி சாமி கோர் கட்டி பூஜை பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே இந்த ஆண்டிக்கு அவங்க எப்படி வழியிலலாம் கொடுத்து அவங்களுக்கு கோர் கட்டி புடவை ப்ளவுஸ் எல்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் அங்கே பண்ணுவாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அங்கே பம்பை உடுக்க வேறு வைப்பாங்க வார வாரம், அதை கேட்டு நாங்கள் உட்காந்துக்கலாமான்னு இருக்கோம். ஸோ இப்படி தான் எங்கள் டே போச்சு செகண்ட் ஃப்ரைடே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி என்னோடய சேனலில் ஆடி மாதத்தில் நான் என்னென்ன பூஜை பண்ணேன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆடி பௌர்ணமி வீடியோவும் நான் ஷூட் பண்ணி போடுறேன், ஸோ அதுவும் பாருங்கள். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ காய்ஸ்.